இன்னைக்கு வந்து சாதத்துக்கல்ல பிசைஞ்சு சாப்பிடுற மாதிரி உருளைக்கிழங்கும் கத்திரிக்காவும் போட்டு கிரேவி பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு டிராகன் ஃப்ரூட் கிடச்சிருக்கு, அதே இன்னைக்கு மில்க் ஷேக் பண்ண போகிறோம். முதல்ல வந்து இந்த உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயையும் கட் பண்ணி வச்சிடலாம். தோலோடு தான் இன்றைக்கி காய் வேவிக்க போகிறோம். நம்ம வந்து நல்லாவே சுத்தமாக கழுவி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு பீஸாக கட் பண்ணி எடுத்தால் போதும். உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணிட்டோம். நீ வந்து கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி அறுத்துட்டு ஒரு கத்திரிக்காய் வந்து 8 பீஸாக கட் பண்ணினா போதும். சின்ன கத்திரிக்காயாக இருந்தால் கொஞ்சம் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தால் போதும். வெளிநாட்டில் வார குழம்பில் அதுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் இருக்கும். வந்து கிரேவி பண்ணிடலாம். கிரேவி பண்ணுறதுக்காக வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டோம், சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிடலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கடுகு. ஜீரகமும் கடுகும் பொரிஞ்சு வந்துருச்சு. கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். ரெண்டு கொத்து கருவேப்பில இப்படி போட்டுடலாம். வெங்காயமும் வதங்கிருச்சு, கருவேப்பிலையும் போட்டுட்டோம். அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சதுக்கப்புறமா மிளகாத்தூள், இதோடது மஞ்சத்தூள், தூள் வந்து ஒன்று ரோஸ்ட் ஆகட்டும். இதோடவே கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, மசாலாவோடு சேர்த்து ஒன்று பெரட்டி விட்டதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிடலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லாவே கொதிச்சு வேகட்டும். மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லாவே கொதி வந்துருச்சு, கொஞ்ச நேரம் கூட வேகட்டும், மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வந்து ஒரு முக்கால் வேக வெந்துருச்சு. இந்த டைமில் கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை போட்டுடலாம். கத்திரிக்காயையும் போட்டதுக்கப்புறமா நல்லாவே ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த டைமில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம்.
வந்து கம்மியா தான் இருக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் மறுபடியும் ஒன்னு நல்லாவே mix பண்ணிட்டதுக்கு அப்புறமா மூடி வெச்சிரணும் கத்திரிக்காவும் நல்லாவே வேகட்டும் இடையில இடையில ஒன்னு இலக்கி விட்டுறணும் காய் வந்து வேகட்டும் நம்ம வந்து அதுக்குள்ள இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து கட் பண்ணி எடுத்துறலாம் दश पे स्पून वह காய் வந்து ஒன்னு இலக்கி விட்டுறணும் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மி ஆயிட்டே வந்திருக்கு நீ கத்திரிக்காய் கொஞ்சம் கூட வேகணும் டிராகன் ஃப்ரூட் வந்து ஜூஸ் அடிக்கிறதுக்காக மிக்ஸி ஜார்ல போட்டுறலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு sugar போட்டுறலாம் dragon milk milk juice தான் வந்து அடிக்க போறோம் sugar போட்டுட்டோம் கொஞ்சமா முதல்ல பாலை ஊத்தி நல்லா ஒண்ணு அடிச்சு எடுத்துறலாம் இது வந்து பசு பாலை வந்து காஞ்சி ஃப்ரிட்ஜ்ல வெச்சு தணுக்க வெச்சு எடுத்துட்டோம் இது வந்து ஒண்ணு அடிச்சு எடுத்துறலாம் அதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற பாலையும் சேர்த்து அடிச்சுக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் கூட பால் ஊத்தி ஒரு சுத்து சுத்தி எடுத்துறலாம் ரொம்ப நேரம் போட்டு அடிக்க தேவையில்லை இந்த விதை எல்லாம் அரைஞ்சதுன்னா ஒரு மாதிரியா டேஸ்ட் வித்தியாசமா வந்துரும் அதனால ஒரு ரெண்டு மூணு சுத்து சுத்தி எடுத்தா போதும் டிராகன் ஃப்ரூட் மில்க் ஜூஸ் ரெடி ஆயிருச்சு இது வந்து ஒரு கிளாஸ்ல ஊத்திரலாம் கத்திரிக்காவும் வெந்திருச்சு கத்திரிக்காவை வந்து உருளைக்கிழங்கு கூட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துறணும் அப்போ வந்து இந்த கிரேவிக்கு வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது வந்து சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பிசம் சாதத்தோட தயிர் சாதத்தோடையில சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிரலாம் ரெடி ஆயிருச்சு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிருச்சு
உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிருச்சு. டிராகன் ஃப்ரூட் ஜூஸும் ரெடி ஆயிருச்சு. முதல்ல வந்து ஜூஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஜூஸ் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நல்ல ஹெல்த்தியான ஜூஸும் கூட, ஹெல்த்தியான டிராகன் ஃப்ரூட் ஜூஸும் ரெடி ஆயிருச்சு. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.